அன்சால்வ்ட் டவுட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஏலியன்ஸ். ஏலியன்ஸை பத்தி வந்து பாத்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ், நிறைய வீடியோஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆனா இப்போ வரைக்கும் ஏலியன்ஸை நம்ம யாரும் நேரில் பார்த்ததா எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. ஏலியன்ஸ் சம்மந்தமான ரிசர்ச்சும் போயிட்டு தான் இருக்கு. பட் ஏலியன்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை நிறைய பேர் பேசி முடிச்சுட்டாங்க. ஏலியன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டாபிக்ஸ் இருக்கு. ஏரியா 51 அப்படின்ற ஒரு ஏரியாவே இருக்கு. ஏன்னா அது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸை, ஏரியா 51க்கும் ஏலியன்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிங்க் இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஒரு சில வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஃப்ஓ வந்துட்டு பூமி இருக்க வானத்தில் பறந்துச்சு, ஏலியன்ஸ் வந்ததுக்கான எவிடன்ஸ் இதுதான் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய ஃபுட்டேஜஸ் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஏலியன்ஸோட வரலாறு, ஒருவேளை அவங்க இருக்காங்களா இல்லையா, இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பார்த்துருப்பீங்க. வெல், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அதே மாதிரி ஏலியன்ஸ் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட்டு ஒரு வாக்குவாதத்தை வச்சுருக்காங்க. அதை பற்றின செய்தியை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்துட்டு 100% ஏலியன் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு தொகுப்பு கிடையாது. ஒரு வேளை இருக்கலாம், இதுக்கு வந்துட்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ வரைக்கும் பேசின எல்லா வீடியோஸ்லையுமே, நான் கிடையாது, இப்போ வரைக்கும் யூடியூப்லேயோ இல்லை எந்த இடத்துல எடுத்து பார்த்தாலும் இருக்கிற எல்லா வீடியோஸ்லையும் ஏலியன்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர, கன்ஃபார்மாக ஏலியன்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் யாரும் சொல்லலை. பட் அதுக்கான ரிசர்ச் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போயிட்டே இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் ஒருவேளை ஏதாவது தகவல் கிடச்சி உண்மையாகவே நம்ம ஏலியன்ஸ் பார்க்குறதுக்கான சந்தர்ப்பம் கிடச்சிச்சின்னா அது எப்படி இருக்கும் நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியல. வெல், ஓகே, நம்ம ரொம்ப வளவலா குழக்கலன்னு பேசலாம்னா வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஏலியன்ஸ் அப்படின்றது இருக்கா இல்லையா, ஸோ இந்த டவுட் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரமுகியில் பேய் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காலமாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அண்ட் இதுக்கு இன்ன வரைக்கும் பதில் சொல்லலை, யாராலையும் சொல்ல முடியல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிசர்ச்சே ரொம்ப காலமாக போயிட்டுருக்கு. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிசர்ச்சஸ் போயிட்டுருக்கிறப்போ ஒரு குறிப்பிட்ட நாள் 2019, அந்த 2019 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னல், ரொம்பவே வித்தியாசமான ஒரு சிக்னல் கிடைக்குது. எங்கேருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமா சென்டௌரி அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து கிடைக்குது. ஸோ ப்ராக்சிமா சென்டௌரி அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம எர்த்து, அதாவது நம்ம எர்த்து சுற்றுற இந்த சன்னிலிருந்து கரெக்டாக 4.2 light years தூரத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சோலார் சிஸ்டம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்சிமா சென்டௌரி. ப்ராக்சிமா சென்டௌரி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் டுவார்ஃப், ஓகேங்களா. ஆக்சுவலாக அது வந்து அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிளானட்ஸ், இப்போ நம்ம சன்னை சுற்றி எப்படி ஒரு சில பிளானட்ஸ் சுற்றுதோ அதே மாதிரி அந்த ப்ராக்சிமா சென்டௌரி அப்படின்ற அந்த ஒரு ரெட் டுவார்ஃபை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளானட்ஸ் சுற்றிக்கிட்டு இருக்கிறதா நிறைய, அது வந்து கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் இப்போ என்ன இருக்குன்னா 2019 ஒரு சிக்னல் கிடச்சிருக்கு. ஸோ அந்த சிக்னல் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமா சென்டௌரி அப்படின்ற அது சுற்றி வர்ற ஒரு ஒன் ஆஃப் த பிளானட்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எர்த்துக்கு வந்திருக்கு. சரி, ஓகே, இப்போ அந்த சிக்னலில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, பொதுவாகவே நம்ம நிறைய சேட்டலைட்ஸ், நிறைய ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா சேட்டலைட்ஸ் பொதுவாக தெரியும், பட் ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ்லாம் வந்து எதுக்கு லான்ச் பண்ணுவோம் அப்படின்னா நிறைய பிளானட்ஸை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு. இந்த சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஆர்கானிசம்ஸ் ஏதாவது உயிர் வாழுதா, வேறு கிரகத்தில் எதுவும் இருக்கா அப்படின்றதுக்கான ரிசர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸை லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் வாயேஜர் 1 அதை வந்து லான்ச் பண்ணி ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. ஸோ இது வாயேஜர் 1 அப்படின்ற அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் நம்மளை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்குது, கிட்டத்தட்ட ப்ளூட்டோவே தாண்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது கரெக்டான டிஸ்டன்ஸ் தெரில, பட் ரொம்ப தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாயேஜர் 1 போயிடுச்சு, கோடிக்கணக்கான கிலோமீட்டர்ஸ் தாண்டி. இப்போ என்ன ஒரு குழப்பம் அப்படின்னா, அந்த ப்ராக்சிமா சென்டௌரியிலேருந்து வந்த சிக்னல் ரொம்பவே வித்தியாசமான சிக்னல் அப்படின்றாங்க. வித்தியாசமான சிக்னல், வித்தியாசமான சிக்னல்னால் எப்படி அது வித்தியாசமான சிக்னல் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே நேச்சுரலாக ஒரு பிளானட்டோ இல்லை நேச்சுரலாக ஒரு ஸ்டாரோ அது ஏற்படுத்துகிற ஒரு விளைவினால் ஏற்படுத்தக்கூடிய சிக்னலும் ஆர்டிஃபிஷியலாக ஏற்படுத்தக்கூடிய சிக்னலுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. பொதுவாக ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸோ இப்போ நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக ஒரு சிக்னல் கிடைக்குது அப்படின்னா, ஒருவேளை இந்த ப்ராக்சிமா சென்டரிலேருந்து வந்தது நம்ம அனுப்பின ஸ்பேஸ் கிராஃப்டோ இல்லை சேட்டலைட்லேருந்தோ வந்த ஒரு சிக்னலாக இருந்திருக்கலாம் அப்படின்ற நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்துச்சு. பட் நம்ம கண்டுபிடிச்ச சேட்டலைட்லேருந்தோ, பட் நம்ம கண்டுபிடிச்ச ஸ்பேஸ் கிராஃப்ட்லேருந்தோ, இல்லை நம்ம கண்டுபிடிச்ச ஏதோ ஒரு ஆர்டிஃபிஷியல் டிவைஸ், ஸ்பேஸில் இருக்கிற ஏதோ ஒரு ஆர்டிஃபிஷியல் டிவைஸ்லேருந்து வந்திருந்தாலும் ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஏன்னா அந்த டிவைஸை நம்ம தான் செஞ்சோம். பட் அந்த டிவைஸ்லேருந்து வர சிக்னலை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னா எப்படி? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மனுஷ கண்டுபிடிப்பையும் தாண்டி அப்பாற்பட்ட ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிடச்சிருந்துருக்கு. ஸோ அது 940 MHz சிக்னல், அந்த 940 MHz இருந்திருக்கு அந்த ரேடியோ சிக்னலோட ஃப்ரீக்வன்சி. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய ஒரு சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக ப்ராக்சிமா சென்டூர்லேருந்து நம்ம எர்த்துக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது என்ன, இந்த சிக்னல் வந்துட்டு கரெக்டாக ப்ராக்சிமா சென்டூர்லேருந்து கிடச்சிருக்கு. ஸோ இது எப்படி வந்திருக்கும், ஒருவேளை அங்கேருந்து ஆர்டிஃபிஷியலாக வர்றதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்குது? ஆர்டிஃபிஷியலாக அங்கேருந்து வர்றதுன்னா நம்மளை மாதிரி அங்கே யாராவது ஒருத்தவங்க இருந்தால்
நமக்கு ஆர்டிஃபிஷியலாக எதுவும் சிக்னல் வர முடியும் ஸோ அப்படின்ற ஒரு டவுட் வந்து வருது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க லேட்டராக ரிசர்ச் பண்ணும்போது என்ன தெரிய வருதுன்னா ப்ராக்சிமா சென்டியூரி சுற்றி நிறைய பிளானட்ஸ் சுற்றுதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் ரெண்டு ஒரு சிமிலரான பிளானட்ஸ் வந்து நம்மளோட சோலார் சிஸ்டமில் இருக்க நம்மளோட எர்த்து மாதிரியும் ஜூபிட்டர் மாதிரியும் அதே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் அண்ட் லேண்ட் இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டும் கேஸஸால் கம்பைன் பண்ணப்பட்ட ஜூபிட்டர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜைஜாண்டிக்கான பிளானட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமா சென்டியூரியை சுற்றி வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த கோயின்சிடன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. இந்த எர்த்து மாதிரி இருந்த ஒரு பிளானட்டுக்கு ப்ராக்சிமா பி அப்படின்ற ஒரு பேரையும் கொடுத்துருக்காங்க, ப்ராக்சிமா பி பிளானட் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒருவேளை அந்த ப்ராக்சிமா பியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூமியில் இருக்கிற மாதிரியே வாட்டர் அண்ட் லேண்ட் இருக்கிறனால அந்த சர்ஃபேஸில் நம்மளை மாதிரி மனுஷங்க அளவுக்கு ஒரு ஆர்கானிசம் இல்லைனாலும் ஒரு புல்லு பூச்சி அந்த அளவுக்காச்சும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உயிரினம் கண்டிப்பாக சர்வைவ் ஆகிட்டு இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க. ஒருவேளை ப்ராக்சிமா பியில் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறனால மனுஷன் வாழ்கிற அளவுக்கு கேப்பபிலிட்டி இல்லைனாலும் அட்லீஸ்ட் பூச்சி வளர்கிற அளவுக்கு வச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதுவாச்சும் அந்த மாதிரி ஒரு ஆர்கானிசமாச்சும் அங்கே சர்வைவ் பண்ணிகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒருவேளை அங்கே அந்த மாதிரி ஒருவேளை நம்மளை மாதிரி ஒரு ஆர்கானிசம்ஸ் நம்மளை மாதிரி ஹியூமன் பீங்ஸ் மாதிரி அங்கே ஏதாவது உயிரினங்கள் இருந்து ஒருவேளை அவங்க நமக்கு வந்து அனுப்பியிருந்தா ஒருவேளை அவங்க ஏலியன்ஸ் இல்லாமல் இருந்திருந்தா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் இந்த சிக்னலுக்கு பின்னாடி வர ஆரம்பிச்சிச்சு. அண்ட் நம்மளோட எக்ஸாக்ட் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சன்னுக்கும் அந்த ப்ராக்சிமா பீக்கும் இருக்கிற எக்ஸாக்ட் டிஸ்டன்ஸ் 4.2 light years, அதாவது 40 trillion kilometers. ஃபார்ட்டி ட்ரில்லியன் கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளானட்லேருந்து நமக்கு அந்த சிக்னல் கிடச்சிருக்கு. சரி ஓகே, இப்போ இதுக்கும் இன்னொரு ஒரு சிக்னலுக்கும் ஒரு ரெலவென்ஸ் இருக்குது. அதாவது என்ன சிக்னல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாவ் சிக்னல். எஸ், இந்த வாவ் சிக்னலை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, என்னென்ன தெரியலனாலும் இது அட்லீஸ்ட் உங்கள் காது வழியாக வந்துட்டாச்சும் போயிருக்கும். இந்த வாவ் சிக்னல் அப்படின்றது ரொம்பவே ஒரு ஃபேமஸாக வந்துட்டு கருதப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா 1977 ஒஹியோ அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிக் இயர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இந்த ஆண்டனா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பில்ட் பண்ணுறாங்க. இது மாதிரி வெளியே ரொம்ப அவுட் ஸ்பேஸ்லேருந்து ஏதாவது சிக்னல் நமக்கு பூமியில் ரிசீவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல, ஸோ அதை ரிசீவ் பண்ணுறதுக்காகவே மிகப்பெரிய ஒரு ஆண்டனா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்றாங்க. அந்த ஆண்டனாவுக்கு பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக் இயர் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. ஸோ எப்பவும் போல நார்மலாக வந்து அதில் மெசேஜஸ் வந்து அது 1977. ஸோ டெக்னாலஜி அந்த அளவுக்கு அதிகமாக டெவலப் ஆகாத அந்த காலகட்டத்தில் இப்போ ஏதாவது ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் நமக்கு ஏதாவது மெசேஜ் அனுப்புது அப்படின்னா சிக்னல் மூலியமாக வருது அப்படின்னா நமக்கு ஃபேக்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெசேஜை நம்ம டீகோட் ஆகி வரும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம அது வந்து என்ன மெசேஜ் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டரை அரேஞ்ச் பண்ணி அதை நம்ம அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய ப்ராசஸே இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு வித்தியாசமான சிக்னல் அந்த பிக் இயரில் ரிசீவ் ஆகி அந்த ஃபேக்ஸில் வரும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக 6EUJQ5 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ஒரு சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிருக்கு. இதை பார்த்து எல்லாருக்கும் இது என்னன்னா இது சம்மந்தமே இல்லாமல் ஒரு சிக்னல் வந்திருக்கே, நம்மளோட ஸ்பேஸ் கிராஃப்ட் இப்படிப்பட்ட சிக்னல் அனுப்பவே கூடாது, டெக்னிக்கல் ப்ராப்ளமாக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு மெசேஜ் வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை, அப்போது இது வேறு ஏதோ ஒரு இடத்துல இருந்தால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி 1977 வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய குழப்பமாக இருந்துச்சு. இன்ன வரைக்கும் இதற்கு விடை தீர்க்கப்படவில்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்போது அந்த பிக் இயரில் ரிசீவ் ஆன அந்த சிக்னலை ஃபஸ்ட்டு டீகோட் எடுத்து டீகோட் பண்ணி பார்த்தவர் வந்து இதுக்கு என்ன பேர் வச்சாருன்னா வாவ் அப்படின்ற அந்த பேரை வச்சனால இதுக்கு பேர் வாவ் சிக்னல் அப்படின்னு சொல்லியே வந்து நிறைய பேரால் அழைக்கப்பட்டுருச்சு. அண்ட் வாவ் சிக்னல் அப்படின்னாலே வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் தீர்க்கப்படாத ஒரு மர்மம் நிறைந்த ஒரு சிக்னல், எங்கேருந்து வந்துச்சு யார் அனுப்புனா எந்த ஒரு சொல்யூஷனுமே இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஏலியன்ஸ் அப்படின்ற இந்த டாபிக் எடுத்துட்டாலே யாராலையுமே வந்துட்டு கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இப்படி தான் ஒருவேளை இந்த இடத்துலேருந்து வந்துச்சு அந்த இடத்துலேருந்து வந்துச்சு இப்படி இருக்கலாம் அப்படின்னா சொல்லுவாங்களே தவிர கன்ஃபார்மாக இது வந்துட்டு ஏலியன் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால 100% அடிச்சு சொல்ல முடியாது நம்ம எர்த்துக்கு இறங்கி வர்ற வரைக்கும். ஸோ ஓகே, இந்த வீடியோவில் ஒருவேளை ஏலியன்ஸ் வாழ்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதா நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி இதுவும் வந்து ஒரு வீடியோவாக நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்மளை விட்டு 4.2 light years தூரத்தில் இருக்கக்கூடிய ப்ராக்சிமா சென்டியூரிலேருந்து ஒரு சிக்னல் வந்திருக்கு. ஒருவேளை அந்த சிக்னல் வந்தது ஏலியன்ஸ்கிட்டருந்து வந்திருக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையில் சயின்டிஸ்ட் இன்ன வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒருவேளை அது ஏலியன்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு நம்மள மாதிரி லிவிங் திங்ஸாக இருக்கலாம். ஸோ என்ன அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும், அதுக்கு நம்ம இன்னும் டெக்னாலஜி வைஸ் ரொம்பவே டெவலப் ஆக வேண்டியது இருக்குது. ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் க்ரைம் அண்ட் மிஸ்ட்ரி இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிங்க அப்படின்னா நம்ம அன்சால்வ்ட் ரிப்போர்ட்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.